UN3 டிவி செய்திகள் வாசிப்பது சத்யம் ஜெரமி ஜெயக்குமார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோயில் மகாராஜபுரத்தில் உள்ள UN3 டிவி நிருபரை யோசுவா பரத் மீது மணிமேகலை கூலிப்படை ஆட்கள் வைத்து கொலை வரி தாக்குதல் நடத்தினர். மேலும் காந்திமதி சவுந்தரராஜன் ஆகியோர் தத்தலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். வியாழனன்று இரவு சுமார் 9 மணிக்கு இவர்கள் யோசுவா பரத் நிலையத்தில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்தார்கள். அந்த சமயம் யோசுவா பரத் பாண்டிச்சேரியில் இருந்து வந்து நிலத்துக்கு சென்று பார்வையிட்டு வரலாம் என்று சென்று பொழுது நிலத்தில் மணிமேகலை மற்றும் கை ஆட்கள் காந்திமதி சவுந்தரராஜன் கூலிப்படை ஆட்கள் பலர் அறுவடை செய்த நிலையில் இருந்ததை பார்த்தவுடன் யோசுவா பரத் என்னுடைய வயல் அறுவடை செய்யக்கூடாது என்று சொன்னார். அதற்கு மணிமேகலை கூலி ஆட்கள் வைத்து யோசுவா பரத்தை அடித்துவிட்டு செம்பனார் கோயில் காவல்துறைக்கு போக முடியாமல் அரசு மருத்துவமனைக்கு போய் படுத்துக்கொண்டு நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது. நிருபரை விசாரித்த பொழுது எஸ்பி அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யோசுவா பரத் கூறினார். மேலும் மணிமேகலை என்பவர் யோசுவா பரத் கூட பிறந்த சகோதரி அவர். இவர்களுடைய தாயார் யோசுவா பரத்துக்கு சொத்து தான செட்டில்மெண்ட் செய்துவிட்டு ஒரு விபத்தில் அகால மரணம் அடைந்தார் அவருடைய தாயார். மேலும் மணிமேகலைக்கு எந்தவித அனுமதியும் இல்லை என்று தெரிய வந்தவுடன் மணிமேகலை செம்பனார் கோயில் விஏஓ பன்னீர் வளம்புரி தாசில்தார் வக்கீல் என்று பணம் கொடுத்து சொத்தை மாற்றி எழுதுவதற்கு வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா என்று அலைய தொடங்கியுள்ளார். மணிமேகலை தொடர்ந்து செம்பனார் கோயில் காவல்துறையினர் மணிமாறன் இன்ஸ்பெக்டரிடம் மனு கொடுத்து விசாரிக்க சொன்னார். அவர்கள் யோசுவா பரத்திடம் விசாரித்த பொழுது பத்திரம் இவர் பேரில் இருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. மறுபடியும் காவல்துறைக்கு நீதிமன்றம் மூலமாக மணிமேகலை நோட்டீஸ் அனுப்பியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று தெரியவுடன் மணிமேகலை கூலிப்படை வைத்து யோசுவா பரத் அடித்தது தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அரசு மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு யோசுவா பாரத்தை கைது செய்ய திட்டமிட்டுள்ளார் மணிமேகலை. யோசுவா பாரத் இதற்கு நாகை மாவட்ட எஸ்பி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி கேட்டுக்கொண்டார். UN3 டிவி செய்திகளுக்காக நாகை மாவட்டத்திலிருந்து யோசுவா பரத். நன்றி, வணக்கம். தரங்கம்பாடி தாலுகா நாகை தேதி வியாழக்கிழமை இரவில் போய் என்னுடைய வயலில் திருட்டு வளர்ச்சியில் அறுத்து அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 9:30 மணிக்கெலாம் நான் போய் கேட்டதுக்கு ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. என்னை திட்டாங்க. நான் உடனே திட்டவுடனே நான் வந்துட்டேன். உடனே இந்த மணிமேகலைங்கிற அந்த லேடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு என்னை அடிச்சிட்டாங்கன்னு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக என்னை திட்டுறதும் என்ப மன கஷ்டப்படுற அளவுக்கு அவங்க பேசுகிறதும் செய்து வருகிறார். ஆனாலும் மன உளைச்சலுக்கு நான் ஆகிட்டேன். இது நம்முடைய நாகை மாவட்ட கலெக்டர் அவர்கள் இது சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் UN3 ரிப்போர்ட்டராக இருக்கிறேன்.